ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அற்புதமான குழந்தைகளுக்கான ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது குழந்தைகளுக்கான விஷயம் மட்டும் இல்லைங்க, நம்ம பெரியவங்களோட அறிவு உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமும் கூட. இதை வந்து மூட நம்பிக்கையாக பார்க்காம அறிவியலாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணுறோம். என்ன அந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கு அம்மா சோறு ஊட்டும்போது நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவாங்க நைட் நேரத்தில். அப்படி நிலாவை காமிச்சு சோறு ஊட்டும்போது என்ன மாதிரி மாறுதல்கள் அந்த குழந்தைங்களோட உடம்புல ஏற்படும் அப்படின்றத நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்ப்போம். குழந்தை கருவில் தாயோட வயிற்றுகள் இருக்கவும் பார்த்திங்கன்னா, அது உணவு வந்து தொப்புள் கொடி வழியாக தான் குழந்தைய போய் சேருது. குழந்தை பிறந்தோடனே தொப்புள் கொடியை நம்ம கட் பண்ணி எடுத்துகிறோம். அதுக்கப்புறம்தான் குழந்தையோட உணவு குழாய் வட்டம் வந்து விரிய தொடங்குது. அது முழுசாக விரிவடைகிறதுக்கு 5 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. நம்ம நிலவை காட்டி சோறு ஊட்டும்போது குழந்தை மேல் நோக்கி பார்க்கும். அப்படி பார்க்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தொண்டை மற்றும் உணவு குழாய் விரிவடையுது. அப்போ என்ன, உணவு வந்து டைரெக்டாக இறைப்பையை நோக்கி உள்ளே போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்னா, கரெக்டான செரிமானம் வந்து உருவாகும் அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து முட்டாள்தனம், மூட நம்பிக்கை அப்படின்னு நினைக்காமல் ஒரு சயின்ஸை யோசித்து பாருங்கள். நம்ம முன்னோர்கள் நம்ம கொடுத்த எல்லா விஷயமும் வந்து ஒரு சயின்டிஃபிக்கான விஷயந்தான். ஸோ இந்த விஷயத்தை நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுங்க. தேங்க்யூ.